மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. இன்னைக்கு வந்ததில் உடம்புல இருந்த அத்தனை குப்பையும் வெளியில் கொட்டி ஒரு மாதிரி க்ளீனான ஒரு ஃபீல் இருக்கு. காலத்தால் அழியாத மகாபாரதம் பகுதி 4. தர்மத்தின் தலைவன் கர்ணன் முற்பிறவியில் யார்? ஏன் விஷ்ணு கடவுள் கர்ணனை கொலை செய்ய துடித்தார்? வாருங்கள் காண்போம். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும். எந்த காலத்திலும் தர்மம் அதர்மம் என்று கண்டிப்பா இருக்கும். ஆனால் கர்ணனை போல தர்மத்தில் ஒரு காலும் அதர்மத்தில் ஒரு காலும் வைத்துக் கொண்டு சித்திரவதைப்படும் குணம்தான் மிகவும் கொடுமையானது. கர்ணன் ஒரு மாவீரன், கொடை வள்ளல் என்றுதான் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் கர்ணன் முற்புறவையில் கொடூர அரக்கன் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஆனால் அதுதான் உண்மை. பூர்வ ஜென்மத்தில் அசுரர் குலத்தில் பிறந்தவர்தான் கர்ணன். அவருடைய பெயர் சகஸ்ர கவசன். அசுர குலத்தில் பிறந்ததால் அவர் வளரும் போதே அவருடன் சேர்ந்து அசுர குணங்களும் வளர்ந்தன. வளர்ந்த பிறகு சகஸ்ர கவசனுக்கு ஒரு ஆசை பிறந்தது. இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் பயமுறுத்தி ஆள வேண்டும் என்பதுதான் அந்த ஆசை. அப்படி ஆள வேண்டும் என்றால் எனக்கு மரணமே வரக்கூடாது, சாகாமல் உயிர் வாழ வேண்டும் என்று நினைத்த அவன் அதற்காக பிரம்மதேவனை நோக்கி கடுமையாக தவம் புரிந்தான். பல நூறு ஆண்டுகள் அல்ல, பல ஆயிரம் ஆண்டுகள் சகஸ்ர கவசன் கடும் தவம் புரிந்தான். காற்று, மழை, புயல் என எதுவுமே அவன் தவத்தை கலைக்க முடியவில்லை. இந்த தவத்தால் மனம் மகிழ்ந்து போனார் பிரம்மதேவன். அவன் முன் தோன்றிய பிரம்மதேவர் சகஸ்ர கவசா, உன் கண்களை திற என்றார். உடனே சகஸ்ர கவசன் கண்களை திறந்து பார்த்தான். எதிரில் பிரம்மதேவர் காட்சியளித்தார். அவரை பார்த்ததும் ஆனந்தத்தில் மிதந்தான் சகஸ்ர கவசன். அப்போது பிரம்மதேவர், சகஸ்ர கவசா, உன் தவத்தால் நான் மனம் மகிழ்ந்து போனேன். இத்தனை ஆண்டு காலம் என்னை நோக்கி தவம் புரிந்தது எதற்காக? சொல், உனக்கு என்ன வேண்டும், என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சகஸ்ர கவசன், பிரம்மதேவா, எனக்கு ஒரு ஆசை. இந்த உலகத்தில் எனக்கு மரணமே வரக்கூடாது, நான் சாகாமல் உயிர் வாழ வேண்டும். அந்த வரத்தை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டார். உடனே பிரம்மதேவர், இதோ இப்போதே அந்த வரத்தை உனக்கு கொடுக்கிறேன். உன் உடம்பில் 1000 கவசங்களை பொருத்துகிறேன். இந்த 1000 கவசங்களின் உடம்புள் இருக்கும் வரை உனக்கு மரணமே கிடையாது. ஆனால் இந்த 1000 கவசங்களை நீ என்றைக்கு இழக்கிறாயோ அன்றே உன் மரணம் நிகழும். இந்த கவசத்தில் ஒன்றை எடுப்பதற்கு கூட உன் எதிரி 12 ஆண்டுகள் தவம் இருக்க வேண்டும் என்ற வரத்தினை கொடுத்து விட்டு மறைந்தார். 1000 கவசங்களை வாங்கிய சகஸ்ர தேவன் மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்றான். எனக்கு சாகாவரம் கிடைத்து விட்டது, இந்த உலகத்தில் எனக்கு மரணமே கிடையாது என்று கத்தி கூச்சலிட்டான். அந்த கணம் அவனுக்கு கர்வம் தலைக்கேறியது. உடனே தேவர்களையும் தவம் புரியும் முனிவர்களையும் துன்புறுத்த ஆரம்பித்தான். தேவர்களை அடுத்து விரட்டினான், முனிவர்களை கொன்று குவித்தான், முனிவர்களின் மனைவியர்களை கொடுமையாக சித்திரவதை செய்தான், உலகிலுள்ள அனைத்து ஜீவராசிகளையும் கொன்று புதைத்தான். இவனின் அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போனது. சகஸ்ர கவசனை கண்டு தேவர்களும் முனிவர்களும் அஞ்சி நடுங்கினார்கள். உயிருக்கு பயந்து போன தேவர்களும் முனிவர்களும் மகாவிஷ்ணுவிடம் ஓடிச் சென்று தஞ்சம் புரிந்தனர். பிரபுவே, மகாதேவா, விஷ்ணு கடவுளே, எங்களை காப்பாற்றுங்கள். எங்களுக்கு உங்களை விட்டால் வேறு வழி இல்லை என்று கண்ணீரோடு வேண்டினர். அவர்களின் கண்ணீரை பார்த்த விஷ்ணு பகவான் கடும் கோபம் கொண்டார். அசுரன் சகஸ்ர கவசா, இன்றே நான் முடிவு செய்து விட்டேன். உன் மரணம் என் கையில். ஒன்றுமறியாத ஜீவராசிகளை கொன்று குவித்த உன்னை நான் அணு அணுவாக வதம் செய்கிறேன் என்று கூறி உடனே நர நாராயணர்களாக அவதரித்த விஷ்ணு 12 ஆண்டுகள் கடுமையாக தவம் புரிந்தார். தவத்தை முடித்த நாராயணன் சகஸ்ர கவசனோடு போருக்கு தயாரானார். நாராயணனுக்கும் சகஸ்ர கவசனுக்கும் கடுமையான போர் மூண்டது. கடல்கள் கொந்தளிக்க, வானத்தில் இடி இடிக்க, இந்த போரை தேவர்களும் முனிவர்களும் பயத்தோடு வேடிக்கை பார்த்தனர். போரில் அனல் தெறிக்கும் பார்வையால் விஷ்ணு பகவான் சகஸ்ர கவசனின் ஒவ்வொரு கவசத்தையும் அறுத்து எரிந்தார். தன் கவசங்கள் ஒவ்வொன்றாய் அறுந்து விழுவதை பார்த்த சகஸ்ர கவசன் பதறி போனார். இந்த போர் பல நூறு வருடங்கள் தொடர ஒரு கட்டத்தில் சகஸ்ர கவசன் தன்னுடைய 999 கவசங்களையும் இழந்தான். மீதம் ஒரே ஒரு கவசம் மட்டும் அவனிடம் மிஞ்சியது. இதை பார்த்ததும் சகஸ்ர கவசன் உயிருக்கு பயந்தான். ஐயோ, நான் இறந்து விடுவேனோ, நான் இந்த உலகத்தில் வாழ முடியாதா, நான் என்ன செய்வேன் என்று நடுங்கினான். அப்போதுதான்
தான் செய்த தவறை நினைத்து அவன் மனம் வருந்தினான். உடனே சூரிய பகவானிடம் ஓடி சென்று அவர் கால்களில் விழுந்தான். சூரிய பகவா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் பெரிய தவறு இழைத்து விட்டேன், இனி இந்த தவறை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன், என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கள் என்று கண்ணீர் விட்டு அழுதான். சூரிய பகவான் உடனே, சகஸ்ர கவசா, உன் ஆணவத்தால் நீ எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாய் பார்த்தாயா? நல்லது செய்திருந்தால் இந்த உலகம் உன்னை போற்றும் கடவுளாக மாறியிருப்பாய். இருந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன். எப்போது உன் தவறை நீ நினைத்து வருந்தினாயோ அப்போதே நீ மனம் மாறிவிட்டாய். உன்னை நான் காப்பாற்றுகிறேன். ஆனால் இனி ஒருபோதும் யாருக்கும் தவறு நினைக்க கூடாது. யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லக்கூடாது. நல்ல பண்போடு மற்றவர்களுக்கு நீ நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கையில், திருமணம் ஆகாத குந்தி தேவி சூரியனை நினைத்து தான் முனிவரிடம் பெற்ற வரத்தினை சொல்ல, அந்த தருணமே சூரிய பகவானின் அருளால் உயிர் பிழைத்த சகஸ்ர கவசன் குந்திக்கு கர்ணன் என்ற குழந்தையாக பிறந்தான். கர்ணன் பிறக்கும் போதே உடலோடு ஒட்டிய கவசமும் காதோடு ஒட்டிய குண்டலமும் இருந்தது. ஆனால் திருமணமாகாமல் பெற்ற குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து சென்றால் மற்றவர்கள் தன்னை தவறாக புரிந்து கொள்வார்கள் என்று செய்வதறியாது திகைத்த குந்தி தேவி கர்ணனை ஒரு கூடையில் இட்டு ஆற்றில் முதக்க விட்டார்.